வாகனவியல் தமிழ் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிவா, இது வந்து ஃப்ரண்ட்டு ஃபோர்க்கில் வந்து சவுண்ட் வருது, நாய்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. இதில் என்ன ப்ராப்ளம் இருக்குது, அது எப்படி எதனால் வருது, எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம், அது ரெக்டிஃபை பண்ணலாம் என்ன ஆகும் சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் தான் சவுண்ட் வருதுனாங்க ஃபோர்க்கில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த ஷாக் அப்சர் புஷ், அதாவது க்ரீன் புஷ்னு சொல்லக்கூடிய அந்த புஷ் வந்து சுத்தமாக கட் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப டேஞ்சரான கண்டிஷனில் ஓடிடுது. அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் அந்த புஷ்ஷு பாதி மேலே கட் ஆகிடுச்சு. அப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் காம் புஷ், அதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த கப்பு கவர் ஆகிட்டா செக் பண்ண முடியும் நம்ம. இப்போ வீல செக் பண்ணி பார்த்தோன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த ஃபோர் காம் புஷ் ஷேக் ஆகுது பாருங்க. இப்போ என்ன வேணால் ஃப்ரண்ட் வீல் மட்டும் உங்களுக்கு தனியாக ஷேக் ஆகும், அதுவும் இல்லாமல் நாய்ஸும் வரும், வண்டி கண்ட்ரோல் வராது, வண்டி அலைன்மெண்ட் ஓவராக இருக்கும், எப்படி சொல்கிறது, ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வந்து ஒரு லேடிஸ் யூஸ் பண்ணுறாங்க இந்த வண்டியை, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியாதனால அவங்க வண்டி ஓட்டுறது கஷ்டமாக தான் மாற்றி தந்தாங்க. இப்போ செக் பண்ணி பார்த்தா ரொம்ப அன்கண்டிஷனில் ஓடிட்டுருக்கு. இப்போ இந்த ஃபோர் காம் புஷ்ஷும் க்ரீன் புஷ்ஷும் எப்படி மாற்றுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த வீல் கப்பை நம்ம ஊற்றுறோம், அதே மாதிரி லெஃப்ட் சைட்லேயும் வீல் கப் ஊற்றணும். இதில் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூ போட்டு அந்த ஸ்க்ரூவை தட்டிடலாம். வீல் கப்பை கழட்டிட்டு வீல் போட்டை லூஸ் பண்ணி எடுத்துடணும். இது 19 ரிங்ஸு, 14 ரிங்ஸ் போட்டு வீல் போல்ட்டை லூஸ் பண்ணிடணும். வீல் ஆக்சில் வெளியே எடுத்துக்கணும், வீல் ஆக்சில் வெளியே எடுத்துகிட்டு அப்படியே வீலை உருவி எடுத்துக்கணும். நம்ம பிரேக் ட்ரம் வெளியே எடுத்துட்டோன்னா வீல் தனியாக வெளில வந்துடும், சிம்பிள் தான். வீலை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாக் அப்சர் புஷ், இதுதான் இதுக்குள்ளார வரும், இதெல்லாமே கட்டாகி விழுந்துருக்கு. புது புஷ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரப்பரில் புஷ் வரும், ஆனால் அந்த ரப்பரே இல்லை, வெறும் மெட்டல் புஷ் மட்டும்தான் இருக்குது, சுத்தமாக அன்கண்டிஷனில் ஓடி இருக்குது. ஃபோர் காம் புஷ்ஷும் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷேக்கு, இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் அது ஃபோர் காம் புஷ்ஷும் போயிடுச்சு, லெஃப்ட் சைடும் போயிடுச்சு. இப்போ நம்ம க்ரீன் புஷ்ஷும் மாற்ற போகிறோம், ஃபோர் காம் புஷ்ஷும் மாற்ற போகிறோம், ரெண்டுத்தையும் மாற்றினா தான் செட் ஆகும். இப்போ ஃபோர் காமாக கழட்டணும், அது வந்து பார்த்திங்கன்னா 14 ரிங்ஸு, ஆப்போசிட்டில் 12 ரிங்ஸ் போட்டு லூஸ் பண்ண வேண்டியது தான். லூஸ் பண்ணிட்டு ஃபோர் காமாக கழட்டி எடுத்துடலாம். இதுதான் ஃபோர் காம் புஷ்ஷு. ஆக்டிவாலாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் இருக்குது, அதாவது மெட்டல் புஷ் வரும், பிளாஸ்டிக் புஷ் வரும். இப்போ லேட்டஸ்ட் வந்திங்கலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பிளாஸ்டிக் புஷ் தான் வரும். இப்போ நம்ம இந்த ஃபோர் காம் புஷ்ஷை தட்டி வெளியே எடுக்க போகிறோம். அது இந்த மாதிரி ஒரு ரவுண்டான ஒரு பஞ்ச் மேலே வச்சு, ஒரு சின்ன கனெக்டர் வச்சு, ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு தட்டினோன்னா அது வெளில வந்துடும். ஒரு நல்லபடி பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த புஷ்ஷு, ஃபோர் காம் புஷ் பிளாஸ்டிக்கில் வரும், ஓல்டு வண்டியெலாம் மெட்டலில் வரும். இதில் நம்ம இப்போ புதுசாக இந்த புஷ் போட போகிறோம், இதுதான் இப்போ புது புஷ் மாற்ற போகிறது. இது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது நல்லா க்ளீன் பண்ணிக்கணும், வெளியே தட்டி எடுத்ததுக்கப்புறம் இது உள்ள இருக்கிற அந்த பழைய கிரீஸ்லாம் தட்டி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் புது கிரீஸ் போட்டு தான் மாட்டணும். நல்லா துடைச்சிங்க, துடைச்சிட்டு நம்ம இப்போ ரைட் சைடு தான் கழட்டிடுவோம், சாரி லெஃப்ட் சைடு தான் கழட்டி எடுத்துருவோம். இது ரைட் சைடு வருது, இதுலேயும் அதே மாதிரி தான் அந்த கப்பை வெளியே எடுத்துகிட்டு உள்ளே இருக்கிற பிளாஸ்டிக் புஷ்ஷை தட்டி எடுக்க வேண்டியதுதான். ஒரு மெட்டல் புஷ் வரும் செட்டாக மாற்றிருந்தேன், அதே மாதிரி வச்சு தட்டி கண்டுட்டேன். இதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருவோம், பழைய கிரீஸ் இந்த துருளாதோ இல்லாமல் அழகாக க்ளீன் பண்ணணும்.
க்ளீன் பண்ணிட்டு இப்போ நம்ம புதுசாக க்ரீஸ் போட்டு புதுசாக இருக்கிற ஃபோர் புஷ் அடிச்சிடலாம். க்ரீஸ் போட்டுங்க. க்ரீஸ்லாம் ஓரளவுக்கு நல்ல கம்பெனி க்ரீஸாக யூஸ் பண்ணுங்கள். நான் பார்த்தீங்கன்னா கேஷால் க்ரீஸ் தான் யூஸ் பண்ணுவேன், லோக்கல் க்ரீஸ்லாம் போடக்கூடாது. ஏன்னா கம்பெனி க்ரீஸ் தான் லைஃப் வரும். இப்போ இதில் புது பூஷ் அடிச்சிடலாம். இதில் சென்டரில் வர அந்த காலர் அதில் கொஞ்சம் க்ரீஸ் போட்டு உள்ள அடிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் ரெண்டு ஓரிங் வரும். ஓரிங் படி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு வாஷர் பிளேட், நம்ம ஃபஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்த பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிளேட் வரும். அதே மாதிரி இன்னொரு சைடு ஓரிங் படி வச்சுட்டு அதுக்கு மேலே வாஷர், அவ்வளோதான். ஒரு கம்பு நம்ம ஒரு சைடு செட் பண்ணியாச்சு, இப்போ ரைட் சைடு செட் பண்ணுறோம். அதே மாதிரி க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு நம்ம க்ரீஸ் அப்ளை பண்ணுறோம். க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அந்த பிளாஸ்டிக் ப்ரஷ் ஃபஸ்ட் அடிக்கணும். அந்த ஓரிங் போட்டுருந்தோம், போட்டு இந்த புஷ்ஷு புஷ்ஷில் லைட்டாக க்ரீஸ் போட்டு அதை உள்ள தலைங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு அந்த ஓரிங்க்கு மேலே கப்பு, அதே மாதிரி இன்னொரு சைடு ஓரிங் போட்டு அதுக்கு மேலே ஒரு கப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம ரெண்டு பக்கமே ஃபோர் கம்பு ரெடி பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ணோம்னா அந்த ஃபோர் கம்பு சீட்டிங் ஆகிற இடத்துல நல்லா க்ளீன் பண்ணுவோம். இந்த கேப்பில் தான் சீட்டிங் ஆகும். இதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் மண் தூசி நல்லா நம்ம க்ளீன் பண்ணிட்டு அதில் க்ரீஸ் போட்டுக்கணும். ஏன்னா அப்போ தான் புஷ்ஷோட மூவ்மெண்ட் ஃபோர்க்கோட மூவ்மெண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா இதில் துரு இருந்து ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஃபோர் கம்பு வந்து சரியாக மூவ்மெண்ட் ஆகாது. அப்போ என்ன ஆனால் வண்டி சஸ்பென்ஷன் சரி இருக்காது. நம்ம சின்ன சின்ன மேடு பள்ளத்தில் எடுத்தால் கூட ரொம்ப ஹேண்டில் போர் தூக்கி தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அதனால் இதுக்குள்ளேயும் க்ரீஸ் தருவிடணும். இப்போ நம்ம ஃபோர் காம் புஷ் ஃபிட் பண்ணலாம். ஃபோர் காம் உட்கார வச்சுட்டு போல்டை உள்பக்கம் இருந்து வெளியில் போடணும். அதாவது இப்படி போடக்கூடாது, நம்ம எப்படி கழட்டணுமோ அதே மாதிரி உள்பக்கம் இருந்து வெளியில் போகணும். நெட்டை போட்டு லாக் பண்ணிடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடு இதே நெட்டை உள்பக்கம் வந்து எடுக்கும் போட்டு முடிச்சுட்டு நெட்டு போட்டு லாக் பண்ணிடலாம். நம்ம ஃபோர் கம்பு ரெண்டுத்தையும் மாட்டியாச்சு, ஆனால் இன்னும் டைட் பண்ணல. நம்ம க்ரீன் புஷ்ஷை மாட்டி முடிச்சுட்டு டைட் பண்ணலாம். க்ரீன் புஷ் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் புஷ் ஹோல்டரில் சாகத்தில் பார்த்தீங்கன்னா க்ரீஸ் போட்டணும். போட்டுட்டு இந்த பக்கமே க்ரீஸ் போட்டணும். இதுதான் க்ரீன் புஷ்ஷு, சாகாத்தூர் புஷ்னு சொல்லுவாங்க. அதை பிரித்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு பாதியாக உட்கார வைக்கணும். இது வந்து மூணு பாதியாக பிரிச்சிடலாம். அதாவது லெஃப்ட் ரைட் பிரிச்சு நடுவில் இருக்க புஷ் எடுத்துடலாம். ரெண்டு பக்கமும் உட்கார வச்சுட்டு அதை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு ரெண்டுத்துலேயும் அந்த புஷ் உட்கார வச்சுட்டு அதை எடுத்து இந்த புஷ் காலரில்
പിന്നെ ഡ്രീ സ്പോട്ട് ഇത് ഉള്ള സെറ്റിംഗ് എല്ലാം കിട്ടും അവളുക്ക ഇതാ സെറ്റിംഗ് അതേമാതിരി ലെഫ്റ്റ് സൈഡിൽ லெஃப்ட் சைட்லேயும் இந்த புஷ்ஷை குறைச்சிட்டு ஒரு பாதி எடுத்து குறைச்சிட்டு அது அடுத்த பாதியும் அது அடுத்த பக்கம் அது அடுத்த பக்கத்தில் அதை ஃபிட் பண்ணிவிட்டு இந்த புஷ்ஷில் லைட்டாக கிரீஸ் போட்டு இது செட்டிங் பண்ண வேண்டியிருக்கோம். அவ்வளோதான், க்ரீன் புஷ்ஷை மாட்டி வச்சு ஃபோர்க்கம் புஷ்ஷை மாட்டி வச்சு இப்போ ஃபோர்க்கு கரெக்டாக இதுக்கு நேராக செட்டிங் பண்ணி இப்போ நம்ம ஃபோர்க்கம் போகிறோம், போல்ட்டு டைட் பண்ணிடலாம். டைட் பண்ணி நல்லா போல்டு ஃபுல் டைட் ஃபுல் டைட் பண்ணிங்க. என்னதுக்கப்புறம் இதோட மூமெண்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும். ஏன்னா இது நம்ம ஏதாவது சரியாக புஷ்ஷை மாட்டலனாலோ ஃபோர் கம் புஷ் சரியாக மாட்டலனாலோ இல்லை ரொம்ப லோக்கல் கம்பெனி எதாவது போட்டாலோ இது என்ன வேணால் மூமெண்ட் ஃப்ரீயாக இருக்காது, ரொம்ப டைட்டாக இருக்கும். டைட்டாக இருக்கும் என்ன வேணால் நமக்கு சுத்தமாக சாக்கிற ஆக்ஷனே ஆகாது, வண்டி ஓட்டவே முடியாது. நம்ம ஃபுல் டைட் பண்ணதுக்கப்புறமும் மூமெண்ட்டு ஃப்ரீயாக இருக்கணும். பார்த்திங்கன்னா ஃபுல் டைட் பண்ணியிருக்கேன், ஆனாலும் மூமெண்ட் ஃப்ரீயாக தான் இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக ஃபிட் பண்ணியிருக்கணும் அர்த்தம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் டைட் பண்ணிக்கலாம். நம்ம இதையும் ஃபுல் டைட் பண்ணிட்டோம். இப்போ இதோட மூமெண்ட் செக் பண்ணுவோம். இதுவும் ஃப்ரீயாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, வேலை முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வீலை ஃபிக்ஸ் பண்ணி வண்டி ஓட்டி பார்க்கலாம். எப்பவுமே வண்டி வீலை கழட்டினீங்கன்னா இந்த ட்ரம்மை கொஞ்சம் நல்லா வேஸ்ட் போட்டு உடச்சி க்ளீன் பண்ணிக்கணும். இந்த பிரேக் லைனரோட தூள்லாம் இது உள்ளார இருந்துச்சுன்னா பிரேக் பிடிக்கும்போது கீச்சு கீச்சு நாய்ஸ் வரும். அது மாதிரி இல்லாமல் இதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டணும். லைனிங்லாம் லைட்டாக எமர் ஷீட் போட்டு தச்சு, ட்ரம்மில் எமர் ஷீட் போட்டு தச்சு க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாட்டினோன்னா நமக்கு வந்து அந்த பிரேக் பிடிக்கும்போது கீச்சு கீச்சுன்னு நாய்ஸ் வர ப்ராப்ளம் வராது. இது மாதிரி எமர் ஷீட் போட்டு பிரேக் ஷூ க்ளீன் பண்ணி மாட்டும்போது நமக்கு பிரேக் ஜாம் ஆகிற பிரச்சனை, பிரேக் வச்சா அந்த சவுண்ட் வர பிரச்சனை, அது மாதிரி எதுவுமே வராது. இது எல்லா வண்டிக்குமே பண்ணலாம், பிரேக் லைனிங் தச்சு போடணும். சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிடுச்சுன்னா ரொம்ப ஜாம் ஆகும், பிரேக் வீல் டைட் ஆகிடும். அது மாதிரி ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்குது. இந்த மாதிரி சர்வீஸ் வர்றப்போ க்ளீன் பண்ணி மாட்டணும், பிரச்சனை இல்லை. மெக்கானிக் வேறு கரெக்டாக பண்ணுவாங்க, வேலை கற்றுக்கிற மெக்கானிக்கலாக இது கண்டிப்பாக வீலை கட்டினாலே க்ளீன் பண்ணி போட்டுருங்க. பிரேக் ட்ரம்லையும் லைட்டாக எமர் ஷீட் போட்டு தச்சுக்கலாம். ஆனால் நிறைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா பிரேக் அடிக்கும்போது நாய்ஸாக இருக்குது, கீச்சு கீச்சின் சவுண்ட் வருதுன்னு. அது மாதிரிலாம் இது வரும்போது இது மாதிரி க்ளீன் பண்ணி போட்டோம்னா அந்த சவுண்டு வராது. நம்ம மாட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மாட்டி முடிச்சிட்டோம். இப்போ வீலை ஃபிட் பண்ணி வீல் போல் டைட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சிடும். வீல் ஆக்சிலில் க்ரீஸ் போட்டுங்க, ஏன்னா நெக்ஸ்ட் டைம் கழட்டுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா இதோட பஞ்சர் ஆகலை, ரொம்ப நாள் கழட்டலன்னா கூட ஜாம் ஆகிடும். கிரீஸ் போட்டுனா நமக்கு பிரச்சனை இல்லை. முடிஞ்சு அதோட நட்டு போட்டு டைட் பண்ணிக்கலாம், ஃபுல் டைட் பண்ணிக்கலாம். லூஸ் லைட் கொடுத்து ஓகே டைட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சாக்காப்ஜர் ஸ்டேக் ஆகாது, ஃபோர் காம்போஷன் ஸ்டேக் ஆகாது, ஃபோர்க் ஆக்ஷனும் நமக்கு ஸ்மூத்தாக இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபோர்க் ஆக்ஷன் நல்லா பக்காவாக ஆகுது, தூரம் தெரியும் ஃபோர்க் ஆக்ஷன் நல்லாயிருக்கும். முடிஞ்சு இப்போ நம்ம அந்த வீல் கப்பை மாட்டிட்டு வண்டியை டெலிவரி கொடுத்துடலாம். ஓடி பார்த்து வீல் கப்பில் ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ இருக்கும், ஸ்டார் ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டு டைட் பண்ணலாம்.
இது ஆக்டிவாக்கு மட்டும் இல்லை, ஆக்டிவாவில் இருக்கிற எல்லா மாடலுக்கும் வரும். 125 அதாவது ஹைட்ராலிக் சஸ்பென்ஷனுக்குனால வராது, அதாவது ஃபோர்க் ஆயில் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வண்டிங்களில் வராது. இது மாதிரி ஸ்டாக் ஆப்சர் ஃப்ரெண்ட்லேயும் ஸ்டாக் ஆப்சர் கொடுத்துருக்க வண்டிங்க அந்த மாதிரி வண்டிங்கில் வரும். 125 ஆக்டிவாலாம் வராது. அதே மாதிரி டியோவில் வரும், ப்ளஷரு, மேஸ்ட்ரோ இது மாதிரி ஹீரோ வண்டிங்கள்லேயும் வரும். எல்லாம் ஒரே கான்செப்ட் தான். ஸ்டாக் ஆப்சர் அதாவது பைக்கில் வர மாதிரி ஃபோர்க் ஆயில்ஸில் ஃபோர்க் ஆயில் இருக்கிற வண்டிங்களில் மட்டும் தான் வராது, மற்ற எல்லா வண்டிலையும் வராது ஸ்கூட்டிங்கில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிச்சு, வண்டி ஓட்டி பார்த்துலாம். பிரேக்லாம் செக் பண்ணிக்கணும். ஓகே, பிரேக்லாம் கரெக்டாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஒரு ஆக்டிவா, டியோ, ப்ளஷர், மேஸ்ட்ரோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு ஃபோர்க்கில் வேறு ப்ராப்ளம். ஃபோர்க்காம் புஷ் போயிடும், க்ரீன் புஷ் போயிடும், நமக்கு வண்டி வாப்லிங்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். இந்த க்ரீன் புஷ்ஷும் ஃபோர்க்காம் புஷ்ஷும் மாற்றினா அது ப்ராப்ளம் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.